அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 6, தலைப்பு புது சிருஷ்டியில் முறையும் ஒழுங்கும். பக்கம் 367 முதல் 377 வரை. சம்பளம் பெறும் ஊழியமா எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பணம் பெற்று ஊழியம் செய்வதென்கின்ற பழக்கம் இப்பொழுது பொதுவாக காணப்படுகின்றது. அது அநேகரால் தவிர்க்க முடியாத ஒன்று என்றும் விட்டுவிட முடியாத ஒன்று என்றும் எண்ணப்படுகின்றது. ஆரம்ப கால சபையில் வழக்கத்தில் இருந்ததில்லை. வேதத்தில் நாங்கள் பார்த்தவரை ஆண்டவரும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 ஒருவேளை யாக்கோப்பு, யோவான், மத்தேயுவை தவிர தரித்திரராகவே இருந்தார்கள். லேவியருக்கு தாங்களாகவே கொடுக்கும் பழக்கமுடையவர்களாயிருந்த யூதர்கள் இந்த வழக்கத்தை தேவனுடைய காரியம் என்று அவர்களுக்கு தென்பட்ட எல்லா மத காரியங்களுக்கும் இதே மாதிரியாகத்தான் கொடுத்தார்கள். சீஷர்கள் யூதாஸ் என்னும் பெயருடைய பொக்கிஷக்காரரை வைத்திருந்தார்கள். யோவான் 12:6, 13:29. மேலும் அவர்கள் எதிலும் குறைவுபட்டதாக தெரியவில்லை. ஆனாலும் அதே வேளையில் ஒருபோதும் காணிக்கை கேட்டதில்லை என்றும் தெரிகின்றது. நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதில் ஒரு அணு அளவு கூட இதை பற்றி சொல்லப்படவில்லை. பிதா அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்தனர். சில கணத்திற்குரிய ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்திகளினால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். மத்தேயு 27:55-56, லூக்கா 8:2-3. நம்முடைய ஆண்டவரின் பிரசங்கங்களுக்கும் உவமைகளுக்கும் இடையே பணத்திற்கான வேண்டுகோள் ஆங்காங்கே கொடுக்கப்பட்டிருந்தால் பிரசங்கங்களும் உவமைகளும் பயனற்றதாய் போயிருக்கும். ஆண்டவரிடத்திலும் மற்றும் அவரது விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களிடத்திலும் வெளிப்படையாக காணப்படுகின்ற சுயநலமற்ற தன்மையைப் போல் வேறொன்றும் நம்மை கவருவதில்லை. இதற்கு யூதாஸ் விதிவிலக்காக இருந்தான். அவனுடைய பேராசை அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று. யோவான் 12:5-6. பாபிலோனில் காணப்பட்ட பண ஆசையும் ஆடம்பரமும் பிச்சை கேட்கும் முறையும் இன்றைக்கு அதனுடைய பலமுள்ள செல்வாக்குக்கு எதிராய் காணப்படுகின்றது. முதல் வருகையில் இருந்தது போலவே ஆண்டவருடைய விசுவாசிகள் மத்தியில் இப்படிப்பட்ட ஆவி இல்லாமல் இருப்பது அவர்களுடைய போதகங்களை நன்கு பாராட்டாமல் அவைகளை ஜீவனுள்ள நிருபங்களாக படித்து கொண்டிருப்பவர்களை பற்றி நல்ல எண்ணத்தை உண்டு பண்ணுகின்றது. மிகவும் குறிப்பிடத்தக்க விதத்தில் பணத்திற்கென ஒரு வேண்டுகோள் கூட இல்லாமல் அவருடைய அறுவடையின் வேலைக்கென போதுமானதை தேவன் கொடுத்திருக்கிறார். நாங்களும் இது நிச்சயமாய் வேறு விதமாக இல்லை, ஆண்டவரின் மனதின்படி இருக்கிறது என்று நம்புகிறோம். இந்த உலகத்தின் ஆடம்பரங்களின் மேலும் செல்வத்தின் மேலும் ஆசை வைத்திருப்பவர்கள் அவைகளை வியாபாரத்திலோ அல்லது வருமானம் தரக்கூடிய வேலைகளிலோ தேடட்டும். ஆண்டவர் மேலும் அவருடைய சத்தியத்தின் மேலும் அவர்களுடைய சகோதரர்கள் மேலும் வைக்கக்கூடிய அன்பின் நிமித்தமே தவிர வேறு எந்த நோக்கமும் உள்ள எவரும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஊழியக்காரர்கள் ஆகாதிருப்பார்களாக. அப்படிப்பட்ட ஒரு அன்பு முறுமுறுப்போடல்ல, ஆனால் மனப்பூர்வமாக வசதிகளையும் செல்வத்தையும் மனிதர்களால் வரும் கணத்தையும் பலியாக செலுத்துவதிலும் மிகுந்த மகிழ்ச்சியடையும். ஐயோ பரிதாபம், பெயரளவான கிறிஸ்தவம் மிகவும் அதிசயமாகவும் உலக பிரகாரமாகவும் வளர்ந்து விட்டது. அவளுடைய ஊழியக்காரர்கள் கணத்துக்குரியவர், மிகவும் கணத்துக்குரியவர், மேலதிக கணத்துக்குரியவர், வேதாகமத்தில் பட்டம் பெற்றவர் என்ற பட்ட பெயர்களால் காணப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட கணத்தோடு பட்ட பெயர்களோடு சம்பளங்களும் வருகின்றன. அதுவும் ஊழியக்காரரின் தேவைக்கேற்ப அல்ல, ஆனால் அவரால் வியாபார ரீதியில் செல்வாக்குள்ள ஜனங்களையும் சபைக்கு பெரிய கூட்டங்களையும் ஈர்க்கக்கூடிய அவருடைய தகுதிக்கேற்ப அது கொடுக்கப்படுகின்றது. இப்படி செய்வதினால் இயற்கையாகவே அதன் பலன்களும் வந்துள்ளன.
அதன் ஆசிரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். அவனுடைய காவற்காரர் எல்லோரும் ஒன்றும் அறியாத குருடர். அவர்கள் எல்லோரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்து கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், சௌகரியத்தை விரும்புகிறவர்கள், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் நலனையும் அவனவன் தன் தன் மூளையிலிருந்து சபை பிரிவிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கின்றான். அவர்கள் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஏசாயா 56:10-11 மீகா 3:11 பிலிப்பியர் 3:2 மற்றும் 2 தீமோத்தேயு 4:3-4 பெருத்த சம்பளம் இல்லாவிட்டால் சம்பளமே கிடையாது என்ற 2 கடைக்கோடி நிலைமையை தவிர்க்க வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையான வேலையால் தன் கூலிக்கு பாத்திரமாயிருக்கின்றான் என்பதையும் பார்க்கும்படி கூறலாம். மேலும் அப்போஸ்தலரின் வார்த்தையான நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா என்பதையும் பார்க்கும்படி கூறுகிறார்கள். இருந்தாலும் வேதாகமத்திலிருந்து உறுதிபட கூறுகிற இவைகள் பெருத்த சம்பளங்களை குறிப்பிடாமல் அடிப்படை தேவைகளை பற்றி மட்டும் கூறுகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாதே என்கிற குறிப்பை மேற்கோள் காட்டி அப்போஸ்தலர் இதை விளக்குகிறார். மாடு அதனுடைய வயிற்றுக்கான மட்டும் இலவசமாய் சாப்பிடலாம். இதைவிட அதிகமாக ஒன்றும் அது வைத்துக் கொள்வதில்லை. அப்போஸ்தலர் தன்னுடைய சொந்த ஊழியத்தில் வெற்றிக்கான மூல கருத்தை இப்படியாக சொல்லுகிறார். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12:14-15. இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லும் போது அது வருமானத்திற்கு வழி நடத்தாது. அவருடைய பிரதான அப்போஸ்தலனாகிய பவுலின் அடிச்சுவடுகளை பின்பற்றி சென்றாலும் அப்படி நடக்காது. பவுல் ஆவிக்குரிய ஊழியத்திற்காக பூலோக நன்மைகளை கேட்பது ஒரு விதத்திலும் அநியாயமாகாது என்பதை காட்டிய பின்னர் இந்த விஷயத்தில் தான் எடுத்துக்கொண்ட வழியை பின்வருமாறு கூறுகிறார். ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். அப்போஸ்தலர் 20:30-35. கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை ஆவிக்குரிய நன்மைக்கு பதிலாக இம்மைக்குரிய நன்மைகளை நீங்கள் பெரும்படியாக செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். 1 கொரிந்தியர் 9:12. நான் உங்களோடு இருந்து குறைவு பட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர்கள் என் குறைவை நிறைவாக்கினார்கள். 2 கொரிந்தியர் 11:9. இந்த காரியங்களில் நமக்கு இருக்கிற சுயாதீனங்கள் அப்போஸ்தலர்களுக்கும் இருந்தது. இந்த விஷயத்தில் நமக்கு இருக்கிற நேர்மை மற்ற எல்லா விஷயங்களில் இருப்பதை போன்றே அவர்களுடைய பாதப்படிகளை பின்பற்றுமாறு நம்மை வழிநடத்த வேண்டும். ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் மற்றும் அவர்கள் கூட பிரயாணப்பட்டு அவர்களுடைய முழு நேரத்தையும் சத்தியத்தையும் அறிவிக்கின்ற ஊழியத்தில் செலவிட்டவர்கள் எல்லோரும்
அவர்கள் தங்களுடைய செலவுகளை சந்திக்கும்படியாக சகோதரர்கள் விருப்பத்துடன் கொடுத்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்கனவே கூறப்பட்டபடி பவுலும் பர்னபாவும் தங்களுடைய முதலாவது ஊழிய பயணத்தை தொடங்க இருந்தபோது அந்தியோகியா சபையினர் அவர்கள் மேல் கரங்களை வைத்தபோது சபையினர் அவர்களுடைய செலவுகளுக்கு பொறுப்பானவர்கள் என்று காட்டியது போல் தோன்றுகிறது. அதன்படியே அவர்களுடைய வேலையில் அவர்கள் பங்கு பெற்றார்கள். ஆன போதிலும் வீடுகளில் கூடும் சபையில் ஊழியம் செய்த மூப்பர்கள் நேரடியாகவோ வேறு விதமாகவோ ஒரு சம்பளமோ அல்லது செலவுக்கோ பணமோ பெற்றார்கள் என்பதற்கான ஒரு அறிவிப்பும் இல்லை. அங்குள்ள சபைக்கு அவர்களுடைய சொந்த அங்கங்களையே ஒரு சிலரோ அநேகரோ பெரியவர்களோ சாதாரணமானவர்களோ அவர்களுடைய சுய விருப்பத்தின்படி உபயோகப்படுத்தப்படுவது பொதுவாக காணப்பட்டதாகும் என்று நாம் நம்புகிறோம். இந்த வேதாகம முறைப்படியான செயல் ஆவிக்குரிய விதத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறது. இந்த முறையானது பல்வேறு அங்கங்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை உபயோகப்படுத்தப்படும்படி அவர்கள் வெளியே கொண்டு வர உதவுவதுடன் அதிகதிகமாக ஆண்டவரையே உண்மையான மெய்ப்பனாக நோக்கி பார்க்கும்படி வழிநடத்துகின்றது. ஆனால் கூலிக்கு உள்ளவர்கள் செய்யும் முறையின்படி அல்ல. தகுதியுள்ள போதகர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அந்தியோகியா சபையின் முன்மாதிரி பின்பற்றப்படட்டும். சிலர் ஊழியக்காரர்களாக, பிரதிகளை விற்கிறவர்களாக, பிரயாண ஊழியர்களாக வேறு இடங்களுக்கு அனுப்பப்படட்டும். இருந்த போதிலும் எந்த சபையும் அது பயனுள்ளதாக காணப்படும் ஊழியம் மிக விசாலமானது என்று எண்ணுமானால் ஒரு சகோதரர் தன்னுடைய முழு நேரத்தையும் நல்ல முறையில் அதற்கும் ஸ்தாபனத்திற்கும் ஊழியம் செய்யும்படியாக கொடுக்க முடியும். அதற்கென மன விருப்பத்துடன் அவருடைய செலவுக்கென போதுமான அளவு கொடுப்பார்களெனில் அதை தடை செய்யவும் எந்த வேத வாக்கியத்தையும் நாம் அறியோம். ஆனால் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கும் மூப்பரும் தாங்குகிற சபையும் கொடுக்கப்பட்ட பணமானது ஊழியக்காரர் மற்றும் அவரை சார்ந்திருக்கிறவர்களின் நியாயமான வாழ்க்கை செலவுக்கு அதிகம் ஆகாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் மூப்பரும் சபையும் சபையில் உள்ள அங்கங்கள் அனைவரும் விசேஷமாக மூப்பர் நியமனத்திற்கு தகுதி பெற்றவர்கள் உபயோகப்படும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் பாபிலோனின் ஆவி பேர் சபையின் ஆவி நிச்சயம் வளரும். சபையின் ஒழுங்குமுறை எனும் தலைப்பின் கீழ் காணலாம் மத்தேயு 18:15-18. சபையின் ஒழுங்கை காக்க வேண்டியது மூப்பர்களை மாத்திரமல்ல முழு சபையையும் சார்ந்ததாகும். ஒருவர் குற்றம் அல்லது பாவம் செய்தவர் என்று காணப்பட்டால் அவர் அந்த குற்றத்தை யாருக்கு செய்தாரோ அவர் மாத்திரமே அந்த குற்றத்தை அவருக்கு சுட்டி காட்ட வேண்டும். அப்படி இல்லையெனில் அந்த குற்றத்தை முதலாவது காண்கிறவர் அப்படி செய்ய வேண்டும். அதற்கு அவன் செவி கொடாமற் போனால் தொடர்ந்து அந்த குற்றத்திற்கு அல்லது பாவத்தில் நிலைத்து இருப்பார் என்றால் அப்பொழுது திறந்த மனதுடைய 2 அல்லது 3 சகோதரர்கள் அதை விசாரிக்கவும் தர்க்கம் பண்ணுகிறவர்களுக்கு புத்தி சொல்லவும் கேட்டுக்கொள்ளப்பட வேண்டும். எவரும் மூப்பர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, அவர்களுடைய வயதின் முதிர்ச்சியினால் வரும் நியாயம் எவ்விதமான வழியிலும் தேறினதாகவும் அவர்கள் கூறுவது பலமுள்ளதாகவும் இருந்தாலொழிய அவர்களுடைய வயதின் மூப்பு இந்த விஷயத்தில் எவ்வித பலத்தையோ அதிகாரத்தையோ கூட்டாது. ஆலோசனை குழு 2 சாரார்களுக்கிடையில் 1 சாரார் பக்கமாக மனப்பூர்வமாக தீர்மானிக்கும் என்றால் அந்த விஷயம் சீர்திருத்துதல் அல்லது இழந்ததை திரும்ப கொடுத்தல் மூலமாக முடிந்தவரை உடனடியாக செய்யப்படுமானால் மற்றவர் அதை ஏற்றுக்கொண்டு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். 2 சாராரில் 1 முந்தைய குற்றத்தில் இன்னும் நிலைத்திருந்தால் ஆரம்பத்தில் குற்றத்தை காட்டியவர் அல்லது ஆலோசனை குழுவை வரவேண்டும் என்று சொன்னவர்களில் ஒருவர் அல்லது எல்லோருமே கூட்டாக அப்பொழுது சீக்கிரமாக அல்ல அந்த விஷயத்தை சபைக்கு முன்னர் கொண்டு வருவது நல்லதாக இருக்கும். இதிலிருந்து மூப்பர்கள் சபையினரின் மேல் நியாயாதிபதிகளாக இருக்கவே கூடாது என்பது விளங்குகிறது. விசாரிப்பதும் நியாயம் தீர்ப்பதும் அங்குள்ளவர்களை அல்லது சபையை சார்ந்ததாகும். இந்த 2 ஆரம்பகட்ட
மேல் சொல்லப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பின்னர் மூப்பர்களுக்கு விவரங்கள் விளக்கப்பட்ட பின்னர் ஒரு முடிவை எடுக்கும்படியாக அதன் தலையாக இருக்கிறவரின் நாமத்தினாலும் அவருக்குரிய கனத்தோடும் அந்த விவரங்களை அவர்கள் விசாரிக்கும்படியாக ஒருவர் வழக்கு மன்றமாக சபையை அல்லது சபையின் பொதுக்கூட்டத்தை கூட்டுவது அவர்களுடைய கடமையாகும். மேலும் விசாரிக்க வேண்டிய விஷயமானது மிக தெளிவாக இருக்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்டவர் நன்கு நடத்தப்படல் வேண்டும். மேலும் எடுக்கப்படும் தீர்மானம் கிட்டத்தட்ட எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாய் இருக்க வேண்டும். இதன்படியாக சபையின் ஒற்றுமையும் சமாதானமும் காக்கப்படும். சபை குற்றம் என சொல்லுவதற்கு முந்தைய வினாடி வரை மனஸ்தாபப்படுவது சாத்தியமாகாது. குற்றம் இழைப்பவருக்கு தண்டனை என்பது நோக்கமல்ல. ஆனால் இந்த முயற்சிகளின் முக்கியமான நோக்கம் என்னவெனில், குற்றம் செய்தவரை மனஸ்தாபப்பட வைப்பதும் சீர்திருத்துவதும் தான் முக்கியமானதாகும். தண்டனை அளிப்பது நம்முடையதல்ல, அது ஆண்டவருடையது. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 12:19. இந்த முயற்சிகளின் போது குற்றம் இழைத்தவர் எந்த நிலையிலாவது மனஸ்தாபப்படுவார் என்றால், ஆண்டவருடைய ஆவியுடையவர்கள் எல்லோருக்கும் களி கூறுதலும் நன்றி சொல்லுதலுக்கும் ஒரு காரணமாக இருக்கும். அப்படி இல்லாதவர்கள் அவருடைய சரீரமான சபையின் அங்கங்கள் அல்ல. ரோமர் 8:9. உண்மையிலேயே குற்றம் செய்தவர் முழு சபையின் தீர்மானத்திற்கு செவி கொடுக்க கீழ்ப்படிய மறுத்தாலும் தண்டனை கொடுக்கப்படவோ அல்லது கொடுக்க முயற்சிக்கப்படவோ கூடாது. அப்படியென்றால் அதன் பின்னர் என்ன? சபை அவரை அதன் ஐக்கியத்திலிருந்தும் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் எல்லா காரியத்திலிருந்தும் அகற்ற வேண்டும். அதன் பின்னர் குற்றம் இழைத்தவர் ஒரு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் நடத்தப்பட வேண்டும். மத்தேயு 18:17. இப்படியான முயற்சிகளில் குற்றம் செய்பவரின் தவறுகள் அல்லது குறைவுகள் அவரையும் சபையையும் சபைக்கு தலைவராயிருக்கிற ஆண்டவரையும் அவதூறு பண்ணும்படி பொதுப்படையாக்கக்கூடாது. இல்லை என்றாலும் அவர் தனித்து விடப்பட்ட பின்னர் அவரை பற்றி கடினமான வார்த்தைகளை கூறக்கூடாது. இல்லாவிடினும் அஞ்ஞானியையும் ஆயக்காரனையும் பற்றி கடினமான வார்த்தைகளை கூறுவது போன்றும் தூஷிப்பது போன்றும் செய்யக்கூடாது. ஒருவனையும் தூஷியாமல் எல்லோருக்கும் நன்மை செய்ய கடவோம். தீத்து 3:2. கலாத்தியர் 6:10. எல்லா மனிதருக்கும் வேண்டியதை செய்யும்படியாக முற்றுமாக கீழ்ப்படிவதற்கு தேவைப்படுவது அன்பு என்ற குணமாகும். அப்படியாயின் அந்த அன்பானது ஒரு சகோதரர் கிறிஸ்துவின் சரீரமான சபையின் உடன் அங்கமாயிருக்கிறவர் பொய்யான அல்லது தன்னிச்சையான அறிவிப்புகளினால் தீமையை அனுபவிக்க கூடாது என்பது மாத்திரமின்றி அதற்கும் மேலாக அவருடைய பலகீனங்களும் அல்லது பாவங்களும் கவனமாக மூடப்பட வேண்டும். எவைகளிலிருந்து என்றால், இரக்கமில்லாத உலகத்தாரிடமிருந்து மாத்திரமல்ல, விசுவாச மார்க்கத்தாரிடமிருந்தும் கூட, சபையினரிடமிருந்தும் கூட. கடைசியாக சபைக்கு சொல்லப்பட வேண்டும் என்ற தவிர்க்க முடியாத நிலை வரும் வரை ஜாக்கிரதையாக மூடப்பட வேண்டும். ஒவ்வொரு நிலைமையிலும் குற்றம் செய்தவர் சில தவறான எண்ணத்துடன் மனதில் சமாதானமற்று காணப்படும் போது அன்பின் ஆவியானது ஒரு பாவியை தன்னுடைய தப்பிப்போன மார்க்கத்தினின்று திருப்பும்படி இதன்படியாக சாத்தியமானால் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து இரட்சிக்கும்படியாக ஞானமும் கிருபையும் கொடுக்கப்படும்படியாக ஜெபிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். யாக்கோப்பு 5:20. ஓ பரிசுத்த ஆவி, அன்பின் ஆவி சபையின் ஒவ்வொரு அங்கத்திலும் அவ்வளவு அதிகமாக தங்கி இருக்கட்டும். அவ்விதமான நிலைமை காணப்படும் போது எவரை குறித்தாயினும், விசேஷமாக உடன் அங்கத்தை குறித்து ஒரு அவதூறான கதையை கேட்கும் போது வேதனை உண்டு பண்ணும். இது உடனடியாக பிரச்சனையின் பாதியை அல்லது அதிகமாக நிவர்த்தி செய்யும். இல்லை என்றாலும் ஆண்டவரால் விளக்கப்பட்ட மேற்கூறப்பட்ட முறைகளை பின்பற்றுவது அடிக்கடி வருகின்ற சபை பிரச்சனைகளுக்கு வழிநடத்துவதும் இல்லை.
இதற்கு மாறாக அது விரோதங்கள் வருவதற்கான சாத்தியத்தை அகற்றுவதோடு சபையின் தீர்ப்பானது ஆண்டவருடைய தீர்ப்பாய் இருக்கிறது என்பதற்கான ஒரு மரியாதையை கற்றுத்தரும். மேலும் சபையின் குரல் கேட்கப்பட்டு அதற்கேற்றபடி கீழ்ப்படியப்படும். இதற்கும் மேலாக ஒழுங்கும் அன்பும் இப்படியாக காணப்படும் போது ஒவ்வொருவரும் தன்னால் இயன்றவரை தன் வேலையை மாத்திரம் கவனிக்க நாடுவர் என்றும், தன்னுடைய சகோதரரை கண்டிக்கவோ திருத்தவோ முற்பட மாட்டார் என்றும் நம்பலாம். மேலும் விஷயத்தை ஆலோசனை குழுவிடமோ அல்லது சபையினிடமோ அந்த விஷயம் தன்னை பற்றியதாகவோ அல்லது சபையை பற்றியதாகவோ அல்லது சத்தியத்தை குறித்தோ முக்கியமானதாக இல்லாதிருந்தால் கொண்டு வர மாட்டார் என்றும் நம்பலாம். கேள்விக்கிடமில்லாமல் சபையில் வரும் பிரச்சனைகளில் பெரும்பாலும் சமுதாய குடும்ப பிரச்சனைகளும் கூட தவறு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையில் இருந்தல்ல, வேண்டுமென்று செய்யப்படாத ஒரு தவறிலிருந்தும் கூட அல்ல, ஆனால் தவறாக புரிந்து கொள்ளுவதிலிருந்து வருகிறது. நாவுதான் பொதுவான பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதாகும். அது தெளிந்த புத்தி என்கிற ஆவியின் ஒரு பகுதியாயிருக்கிறது. ஆகவே உதடுகளுக்கு காவல் வைக்கவும். இருதயத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனைகள் உதடுகளின் மூலம் வெளியாக்கப்பட்டு தீவிர உணர்ச்சிகளை கொழுந்துவிட்டு எரிய செய்து அநேக தடவைகளில் மற்றவர்களுக்கு தீமையை வருவிக்கும், இருதயத்திற்கு காவல் வைக்கும்படியாகவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முக்கியமான விஷயத்தை பற்றி புது சிருஷ்டியான சபைக்கு அவர்களுடைய ஆண்டவரும் தலையுமாய் இருக்கிறவரிடத்திலிருந்து கண்டிப்பான கட்டளைகள் இருக்கின்றன. அவர்கள் குற்றம் செய்தவரிடத்தில் தனியாக சொந்த விருப்பத்தின்படி முன்பு ஆலோசித்த பிரகாரம் இல்லாது அல்லது யாரோடும் இது பற்றி பேசாமல் செல்லும் போது அவருடைய அன்பின் ஆவி அவர்களை நிரப்ப வேண்டும். அவர்கள் அப்படி செல்லுவது அவரை அல்லது அவனை அவருடைய நடத்தையை குறித்து வெட்கப்படும்படி செய்வதற்காக அல்ல, அல்லது கடின வார்த்தைகளை பேச வேண்டும் அல்லது தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் அவர் குற்றம் செய்ததை நிறுத்த கேட்கும்படியாகவும் முடிந்தால் ஏற்கனவே விளைவிக்கப்பட்ட தீமைக்கு கைமாறு பெறும்படியாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அந்த தவறை குறித்து முதலாவதாகவோ அல்லது பின்னரோ அறிவிப்பது என்பது அன்பில்லாத நேசிக்காத காரியமாகும். மேலும் நம்முடைய தலையாய் இருக்கிறவரின் வார்த்தைக்கும் ஆவிக்கும் எதிர்மாறானதாகும். ஆலோசனை கேட்க வேண்டும் என்பதற்காக கூட விஷயம் சொல்லப்படக்கூடாது. நமக்கு ஆண்டவரின் ஆலோசனை உண்டு, அதை நாம் பின்பற்ற வேண்டும். பிரச்சனை விசித்திரமானதென்றாக காணப்பட்டால் உண்மையான பிரச்சனையை அல்லது அதை செய்தவரையோ காண்பிக்கலாம். உத்தேசமான முறையில் மூப்பர்களில் மிகவும் ஞானமுள்ளவர்களிடத்தில் ஆலோசனை பெறப்படல் வேண்டும். பிரச்சனை பெரிதாக இல்லாவிட்டால் குற்றம் செய்தவர் செவி கொடுத்தாலும் சரி, செவி கொடுக்க அல்லது விட்டு கொடுக்க மறுத்தாலும் குற்றம் செய்தவரிடத்தில் தனிப்பட்ட முறையில் கேட்பதோடு விட்டுவிட வேண்டும். இதற்கும் மேற்கொண்டு அடுத்த நடவடிக்கை தேவை என்றால் ஆலோசனை குழுவினரிடம் குற்றம் செய்தவர் குற்றம் சாட்டுகிறவர் இருவரும் வருவதற்கு முன்னர் பிரச்சனை குறித்து எந்த விளக்கமும் கொடுக்கப்படக்கூடாது. இவ்விதமாக அவதூறான பேச்சு தவிர்க்கப்படும். ஆலோசனை குழு சகோதரர்கள் திறந்த மனதுடன் வருவார்கள். இரு சகோதரருக்கும் ஞானமான ஆலோசனை சொல்ல முடிந்தவர்களாக இருப்பார்கள். ஏனெனில் பிரச்சனை இருசாரார் மேலும் காணப்படலாம், அல்லது முற்றிலுமாக குற்றம் சாட்டுகிறவர் மேலாக இருக்கலாம். எல்லா சமயத்திலும் நல்ல நியாயமான ஆலோசனையை பார்ப்பதற்கு பார்த்து குற்றம் சாட்டப்பட்டவர் திருப்தி அடைவதுடன் ஆலோசனை குழுவிற்கும் அவருடைய முறை தவறானதாக தோன்றுமே ஆனால் ஆலோசனை குழுவினருக்கு உடன்பட சாத்தியமாகும். ஆனால் குழுவினால் குற்றம் செய்தவர் என்று ஒருவர் கணிக்கப்படும் போது அவர் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் முழு விஷயமும் திட்டவட்டமாக இரகசியமாக இருக்க வேண்டும். மேலும் போதுமான அளவிற்கு அது முக்கியமானது என்று காணப்பட்டால் சபைக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டு கடைசியில் தீர்ப்பு வழங்கப்படல் வேண்டும். ஆனால் அதுவரை அந்த விஷயம் பற்றி எவரிடமும் சொல்லக்கூடாது.
அதன் பின்னர் முதன் முதலாக அது பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் உரிய பொதுவான விஷயமாகும். மேலும் அவர்கள் எவருடைய பலவீனங்களையும் அல்லது பாவங்களையும் குறித்து தேவைக்கு அதிகமாக சொல்வதை சொல்லக்கூடாதென்று விரும்புவார்கள். அதிகாரம் 9. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் இழைத்தால். ஆலோசனை குழுவினரின் தீர்ப்புகளை செயல்படுத்தும் போது விஷயமானது ஒவ்வொரு தனி நபரிடத்திலும் தாங்கியுள்ளது. ஆகவே ஒவ்வொருவரும் தனக்குள்ளாகவே கொடுக்கப்பட்ட தீர்மானத்திலுள்ள நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சபை ஐக்கியத்திலிருந்து தள்ளி வைப்பது என்கிற தண்டனை நீதியின் பாதையில் திருத்துவதாக அமைக்கப்பட்டுள்ளது. அதையேதான் ஆண்டவரும் கூறுகிறார். அது சபைக்கு பாதுகாவலாக இருக்கிறது. அன்பின் ஆவியின் பிரகாரம் நடவாமல் ஒழுங்கற்று நடப்பவர்களை பிரித்து வைக்க உதவுகிறது. அது நிரந்தரமாக பிரித்து வைப்பது என்பதல்ல. ஆனால் கண்டிக்கப்பட்டவர் தன்னுடைய தவறை உணர்ந்து அதை ஆமோதித்து அவரால் முடிந்தவரை பரிகாரம் செய்வதற்காக மாத்திரமே இருக்கும். இதனை தொடர்ந்து வரும் மூப்பனாருக்கு விரோதமாக வரும் பிராதிகள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 377 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.